திருப்தியாய் திருப்தியா அருணையா அப்படின்னு திருப்தியா விபக்தி இருக்கிறதுனாலே இந்த அருணசப்தத்தால சொல்லக்கூடிய அந்த வர்ணம் இருக்கே கலர் அது கூட அங்கம் தெரியுது. எதற்கு அங்கம்? கிரயாங்கத்தும் கிரயத்துக்கு அங்கம், சோம கிரயத்துக்கு அங்கம். ஆமா, அதனாலதான் வேற கலர் இருக்க முடியாது. இந்த கலர் அங்கம்னு சொல்லியாச்சு. இப்ப நான் வெள்ள கண்ணு குட்டி கொடுக்குறேன், கொடுக்க முடியாது. இந்த கலர் கண்ணு குட்டி குட்டி தான் எடுக்கலாம். அமௌர்த்திய சத்திய கசம் கிரயாங்கத்தும் இது வாசம். கேள்வி என்ன கேட்டான்? ஒரு மூர்த்த பதார்த்தமா இருந்தா இந்தாண்ணு கொடுத்துட்டு அதை வாங்கிக்கலாம். இது வந்து குணம் தானே ஆரோக்கியம், இது எப்படி கொடுக்க முடியும்? இது ஒரு மூர்த்தி உள்ள பதார்த்தமாக இல்லையே, இது எப்படி கொடுத்து வாங்க முடியும்னு கேட்டான். இது எப்படி கிரயத்துக்கு அங்கமாகும்? பதில் சொல்றார், ஏகாயனி ரூப திரவிய பரிச்சேத துவாரா தருபபத்தே. இது நேர கிரேத்தங்க ஆறுதுங்கிறத முடியாது, ஆனா ஒரு திரவியத்தை ஆக்கிரமிச்சென்று கிரேத்துக்கு அங்கமாகும். இப்ப ஏகாயனி சிங்காட்சின்னு சொன்னா இப்படி உள்ள கண்ணு குட்டி பல கலர்ல இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், நிறைய வரலாம். அப்படி இருக்கும்போது அருணையாங்கிற இந்த ஆரோக்கியம் என்ன பண்றது? அதை விசேஷணம் பண்றோம். விசேஷணம் பண்றதுன்னா வியாபத்தி பண்றோம். இதுதான் பரிச்சேதம். அப்ப அப்பேற்பட்ட கண்ணுகுட்டியில விசேஷணமாக இருந்துட்டு இந்த ஆரோக்கிய குணம் கூட அந்த கிரயத்துக்கு அங்கமாயிருக்கு, கிரயத்துக்கு சாதனமாக சொல்ற. ஆக தனியா ஆரோக்கியத்தை சாதனை பண்ண முடியாட்டாலும் அந்த ஏகாயினிங்கிற அந்த திரவியம் இருக்கு, அந்த திரவியத்தை குறிச்சுண்டு இதுவும் அந்த கிரயத்துக்கு சாதனமா கவான அங்க இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இல்லாட்டாலும் அது பிரகரணத்தினால கிடைச்சிருக்கு. கவாதே கிரீனானின்னு இன்னும் ஒரு மந்திரம் இருக்கு, இந்த கிரயத்துக்கு உண்டான மந்திரத்துல இருந்து கிடைச்சிருக்கும். அதுல கவான இருக்கு. கிரீஹீன் புரோக்ஷதி இத்தியத்திர புரோக்ஷணத்து கிரீஹியங்கத்தும் கிரிஹியா. இப்ப திருத்தியாசிரத்தை முடிஞ்சு போச்சு, அதுக்கு உதாரணம் காமிச்சாச்சு. திதியைக்கு காமிக்கிறார். முதல்ல பாருங்க, கிரீஹி கிரீஹி கிரிஹி எகேகான்னு இருந்தது. இப்போ கிரீஹீன் புரோக்ஷதி, அதே கிரீஹி தான். அந்த ஆக்னேய புரோடாசிரத்துக்கு கிரீஹி எடுத்துக்கணுமோ இல்லையோ, அந்த விரீகிக்கு விரீகி எடுத்துருந்த உடனே அதுக்கு புரோக்ஷம் சொல்லப்பட்டிருக்கு. புரோக்ஷம் ஜலம் கழிக்கிறது இல்லை, நமஸ்காரம். இப்போ அதாவது நெல்லா இருக்கிற காலத்திலேயே இந்த ஜலத்தை வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவகனன் ஆகுது. இப்ப இந்த புரோக்ஷணம் வந்து விரீகிய உத்தேசித்து செய்யப்படும். அப்போ விரீகி என்னாச்சு? உத்தேசம். புரோக்ஷணம் விஜயம். அப்ப நான் வாக்கியார்த்தம் எப்படி சொல்லுவேன்? ரீஹிங்கிறது அந்த பாவியமான வைக்கிறோம் பாவனையில, ரீஹின் பாவையே புரோக்ஷணா இப்போ கரணமாயிடும். யாகேன பாவையே சொல்ற மாதிரி புரோக்ஷணேன ரீஹின் பாவையே. இங்க பாத்தீங்கன்னா புரோக்ஷணேன திருப்தியே அங்க இல்லை, அது நானா அர்த்தம் சொல்றதுக்கு சீக்கிறேன். ஆனா ரீஹிங்கிற திருத்தியே இருக்கு. இந்த திருத்தியை என்ன காமிக்கிறது? அங்காங்கி பாவத்தை காமிக்கிறது. அங்காங்கி பாவத்தை எப்படி காமிக்கிறதுனா அதுதான் உத்தேசம் பிரதானம்னு சொல்லிக்காங்க. இந்த விபக்தி ஸ்ருதியில திதிய ஒண்ணு எப்படி அங்காங்கி பாவத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னா அது பிரதானத்தை காண்பிச்சு கொடுக்கணும், அப்பதான் பாக்கி அங்கம்னு தெரிஞ்சுவிடும். பாக்கி விபக்திகள்லாம் அங்கத்தை காண்பிச்சு கொடுக்கும், அப்பதான் இன்னொன்னு பிரதானம்னு தெரிஞ்சுக்கணும். ஆக எல்லாமே அங்க பிரதான பாவத்தை சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த இடத்துல விரீகிங்கிறது பிரதானம், அந்த விரீகிக்கு அங்கமாக சம்ஸ்காரம் புரோக்ஷணம் இங்கே விதிக்கப்படாது, ரீஹிதான் பிரதானம் அப்படின்னு இதை தெரியும். புரோக்ஷணம் அங்கு தக்க புரோக்ஷணம். இந்த ரீஹின் புரோக்ஷத்தில எதுக்காக புரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இது போற போக்குல நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம்ங்கிறதுக்காக இவர் வந்து அதை சொல்லிட்டு போறார். புரோக்ஷணம் ரீஹி ஒரு பார்க்கும். இது புரோக்ஷணம் பண்ணினா ரீஹிக்கு என்ன? புரோக்ஷணம் பண்ணினா தான் ரீஹி ரீஹி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடியில இருந்து விரீகியா காட்சி ஸ்வரூபே ஆனவசியா விரீகி ஆகிறதுக்காக இந்த புரோக்ஷணம் பண்ணப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. வெறும் அது ஏற்கனவே சீக்கிரம் விரீகி ஸ்வரூபத்திய புரோக்ஷணம் வினா அனுபபத்திய பாவா. இந்த புரோக்ஷணம் பண்ணாததுனாலே அது விரீகி ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? விரீகி ஸ்வரூபமே சித்தமாகல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால அதுக்காக இது சொல்லல. இங்கு அபூர்வ சாதனத்துவ பிரயுக்தம். இந்த வீதியிற்கு
இந்த வீதி இதுக்கு மேல என்ன பண்ண போறது, இந்த வீதியில இருந்து தண்டுலம் வெளியில வரும் வாகனம் பண்ணி அதுல இருந்து அரிசி எடுப்பான், அந்த அரிசிய மாவா அரைப்பான், மாவா அரைச்சு அதுல புரோடாசம் பண்ணுவான், அந்த புரோடாசம் யாகத்துக்கு சாதனமாகும், அந்த யாகத்துல இருந்து அபூர்வம் உண்டாகும். இப்ப எங்க போச்சு, அபூர்வம் வரை. இந்த அபூர்வம் வரத்துக்கு இந்த விருதி சாதனமாச்சா இல்லையா? ஏன்னா இந்த வீதியிலேருந்து தானே அரிசி வந்தது, அரிசியிலேருந்து தானே மாவு வந்தது, மாவுலேருந்து தானே புரோடாசம் வந்தது, புரோடாசத்தினால தானே யாகம் வந்தது, யாகத்தினால தானே அபூர்வம் வந்தது. அப்படி பார்க்கச்ச இந்த வீதி வந்து இந்த கிரமமாக அந்த அபூர்வத்துக்கு சாதனமாயிடும் பரம்பரையா. இப்ப இந்த வீதியில அபூர்வ சாதனத்துவம் அப்படிங்கிற ஒரு தர்மம் இருக்கு, வீதித்வம் அப்படின்னு இன்னொரு தர்மம் இருக்கு. இப்ப புரோக்ஷணம் பண்ணப்பட்டது எதற்காக, வீகித்துவத்துக்காக இல்லை, அது வீகி ஆகணுங்கிறதுக்காக இல்லை, அபூர்வ சாதனத்தும் அதுக்கு சித்திக்கணுங்கிறதுக்காக தான். அப்படின்னா இந்த புரோக்ஷணம் பண்ணாமலே புரோடாசனா பண்ணிவிட்டான்னா அந்த யாகத்திலேருந்து அபூர்வம் வராது. அதாவது அபூர்வம் வந்தா தான் இந்த வீகி அபூர்வ சாதனமாகும். இவன் புரோக்ஷணம் பண்ணாமல் நெல் கூட்டுக்காக எடுத்து பண்ணிட்டான்னா அது வராது அப்படின்னு. அதனால இந்த வீதிய அபூர்வ சாதனம் ஆக்கிறதுக்காக இந்த அந்த சம்ஸ்காரம் இது புரோக்ஷணங்கிறது. இப்ப உயர்த்தம்னு கேட்க முடியாது, எதுக்காக அபூர்வம், எதுக்காக புரோக்ஷணம் பண்றது, அப்படியே பண்ணிக்க வேண்டியதானேன்னு கேட்க முடியாது. ஆஹ், சம்ஸ்காரம் பண்ணலேன்னு சொன்னா பிரயோஜனம் இருக்கு, அதுல இருந்து அபூர்வங்களா. அதுக்கு புரோக்ஷணம் சொல்லல, எதுக்கு புரோக்ஷணம் சொல்லியிருக்கோ அந்த இடத்துல. நாம ஏதோ இப்படி பண்ணினா அது வேற விஷயம், அதுக்கு விதித்தம்னு இல்லை. புரோக்ஷணம் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்கோம், போக்ஷணம் எதுக்கு அங்க விருப்பப்பட்டு வரிசை அந்த பாத்திர ஆசாதனம் பண்றா இல்லையா, அந்த இடத்துல புரோக்ஷணம் விதிக்கப்பட்டு. வெறும் பிராட்டி அந்த கட்டை வச்சதுக்கு அதுக்கு புரோக்ஷணம், நம்ம பாத்திரத்தை ஆசாதனம் பண்ணிட்டு அதை திருப்பி புரோக்ஷணம் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, புரோக்ஷணம் பண்ணி தானே எடுத்துக்கணும், அந்த இடத்துல புரோக்ஷணம். இன்பு அபூர்வ சாதனத்துவ பிரயோகம், அந்த வீதியில அபூர்வ சாதனத்துவம் அப்படின்னு இந்த இப்ப சொன்ன விதத்துல இருக்கு. இது வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த புரோக்ஷணம் பண்ணப்படும். யதி வீதிஷு புரோக்ஷணம் கிரியதே ததா தைஹி யாகே அனுஷ்டிதே அபூர்வம் பவதி ந அன்யதா இதி. படிச்சு சொல்லிட்ட இந்த அபூர்வம், இந்த வீதியில புரோக்ஷணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதனால புரோடாசம் பண்ணி யாகம் பண்ணினால் அப்போ அபூர்வம் வரும், அந்த யாகத்தை வந்து அது பண்ணலைன்னா வராது. அந்த ஆதாரத்துக்கே அது அசுரம் கொண்டு வரத்துல இருக்கு, கருப்பஸ்வம் கருப்பு பொம்மை வச்சுக்கிறான். ஆனா ஒரு சில பேர் அஸ்வத்தை வச்சிருக்கேன், இந்த செங்காலபுரம் சுந்தரராம் தீட்சிதர் அவர் பையனுக்கு ஆதாரம் பண்ணி வச்சிருக்க நான் போயிருந்தேன், போயிருந்தேன் நிஜமான அஸ்வத்தை கொண்டு வந்திருந்தேன். அது அது சயனத்துக்கு பண்ண முடியாது, சாத்தியமா இது எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் பண்ண முடியும். மாவெல்லாம் அப்படிதான், நீங்க அந்த மாவு பண்றதுக்கு சௌகரியம் போறாது, அவகாரம் ஒண்ணும் இல்லை, அது மந்திரா பிரயோக்தவியாகனு வச்சுருக்கேன். இப்போ மந்திரா பிரயோக்தவியா முன்னாடி சித்திரமாயிடுச்சு அங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனா சாத்தியம் இல்லை. சரி மந்திரத்தை சொல்லு பண்ண மாதிரி பாவம் புரோக்ஷணம் பண்ணிடுறான். மற்றபடி குதிரையை கொண்டு வாங்குவான் வந்து பண்ணினா அது சரிபட்டு ஒரு மாநில ஆதாரத்துல அந்த அஸ்வத்தை கொண்டு வந்து அந்த இடத்த பிரதட்சணம் பண்ண வச்சு சொல்லுச்சு. அடுத்தது அது சாதமானப்பட்ட விஷயம் இல்லையே, அது வந்து உரைச்சி விட்டுதான் நடக்கிறது இல்லையா, மண்ணை வச்சு கொண்டு வருது, அதுக்கெல்லாம் இருக்கு, அதெல்லாம் மந்திரம் வச்சு வச்சு வச்சுக்கோங்க. ஆமா இப்ப அடுத்தது அதுதான். ஆஹ், இப்ப வந்து அபூர்வ சாதனம் அப்படின்றது எப்படி தெரியும், இந்த வீதி சப்தத்துல இருந்து ஒண்ணும் தெரியாது, அதுக்கு பிரகரணம் வேணும். இது எந்த பிரகரணத்துல வருது வாக்கியம், இப்போ வீதியின் புரோக்ஷதிங்கிற வாக்கியம் எதுல இருக்கு, யசபூர்ணமாக பிரகரணம், அதாவது அந்த ஆக்னேயாகம் இருக்கு, விராட்னையோ உஷ்டாகபாலகா அப்படின்னு சொல்லி அஷ்டாகபால குருடாக பிரபீத்தை கொண்டு ஆக்னேயாகம் முடிச்சிருக்கு, அதுக்கு பிரகிருதி திரவியமாக வீதிகள் இல்லையான வீதி விதிக்கப்பட்டிருக்கு, அந்த வீதிக்கு இந்த புரோக்ஷணம் விதிக்கப்படுறது அப்படின்னு பிரகரணத்தை அனுசந்தானம் பண்ணினாதான் தெரியும். வெறும் அந்த வாக்கத்தை மாத்திரம் பார்த்து வீதினா எந்த அபூர்வ சாதனம் ஒன்றும் தெரியாது. அதனால அபூர்வ சாதனத்துவத்தை தெரிவிக்கிறதுக்காக பிரகரணத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னு சொன்னா, வெறும் திருப்தியா திருப்தியில பிரகரண சகிருத திருப்தியா திருப்தியா
ప్రకరణతోడి ప్రధాని కూడా వాళ్ళు సహాయపడు. అత ప్రకరణ సహకృతయ ద్వితీయా కృత్య గృహీ ప్రోక్షతి నడికినే అంటున్నా ద్వితీయా కృత్య తండ్రుల నిర్వృత్తి ప్రణాద్య అపూర్వ సాధనం తదం దత్వం మోక్షణ చౌక్యతే. ఇది లక్షణ వృత్తారం మనం కరెక్టా పడతాం. అది యాగత్తులు ఎందు వరకూడి అపూర్వృత్తికి ఏది సాధనమాగమో అదుకు ప్రోక్షణం இங்கே விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்ப என்ன ஆகும்னா இந்த உபாம்சியாரி ஆகும்னு இருக்கு. ரெண்டு குருவாசத்துக்கு நடுப்புறவருக்கு யாரும் அதுக்கு என்ன தெரியும் ஆஜ்யம். அப்ப அங்கே யாகத்திலேருந்து அப்பவும் வரப்போறது இல்லையோ. அப்ப அந்த ஆஜ்யமும் அபூர்வ சாதனம் தானே. அபூர்வ சாதனத்துக்கு தானே இந்த புரோக்ஷம் இருக்கிறது. ஆஜ்யத்துல புரோக்ஷம் பண்ணலாமா அப்படின்னு இல்லையா. அதுக்காக தண்டுல நிர்வத்தி பிரணாத்யா எது அபூர்வ சாதனம் எது தண்டுலத்தை உண்டாக்கி அது மூலமாக யாகத்து சாதனமாகுமோ அது ஆக்கியத்திலேயும் தண்டுலம் வருதோ வருது இல்லை. பிரீதியிலேருந்து தண்டுலம் வருது. தண்டுல நிர்வத்தி ஏற்படுறது அதுல இருந்து மாவுகிறது குருவராஜ் வரும் ஆக்கியத்திலிருந்து இல்லை வாரம். அதனால தண்டுல நிர்வத்தி பிரணாத்யா எது அபூர்வ சாதனம் சதந்தத்துவம் புரோக்ஷணத்தை அதுக்குதான் இந்த புரோக்ஷணம் அங்கமாக விதிக்கப்படுறது. இது அதனால ஆக்கியத்துக்கு இது கிடையாது கிடையாது. ஏதும் சர்வேஸ்வதி அங்கேயும் அபூர்வ பிரயுத்தத்தும் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்டா இது பண்ணாமலே சித்தமாகணும் அப்படின்னு வரைச்ச பொருளுக்கு சித்தமாகலாம். ஆனா அபூர்வ சாதனத்தின் வரணும்னா இது பண்ணிட்டான் நியம விதிஸ்தலத்தை எல்லாருமே அதுதான் அவகணிக்கு இருக்கு. எதுக்கு அவகணம் பண்ணோம் அதுல இருந்து அடிச்சு வழியில வரது அதுதான் திருஷ்ட பிரயோஜனம். இது நான் அவகணம் பண்ணாமலே பண்ண முடியுமே இல்லையா. நமக்கு தண்டுலம் வந்து வெளியில வர்றதுக்கு அவகணம் ஒண்ணுதான் உபாயம் இல்லை பல உபாயங்கள் இருக்கு. அப்படி இருக்கிறது எதுக்கு அவகணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இல்ல அழுகி வரத்துலேயே எத்தனையோ உபாயம் இருக்கு. ஆனா அந்த அழுத்தி அபூர்வத்துக்கு சாதனமாக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணிட்டாதான் பண்றது இல்லை. ஆனா அவகணனும் ஒரு பண்றான் மாவுல பண்றான் மாவு சுத்தமா மாவு வந்து விடுறது அது குட்டி குட்டியா சொப்பு மாதிரி வச்சுருப்பா. அந்த சொப்புல கொஞ்சம் வந்து மாவு போட்டு விளையாட்டு போடுறது இல்லையா வந்து மாதிரி பண்றேன். அதுவும் அவகணனம் தானே ஒரு விசாரம் இருக்கு. செங்கல்களை அடுக்கி வச்சு ஒரு மேலை தயார் பண்ணா அதுக்கு அக்னி இருக்கு. அது மேல அக்னி வச்சு ஓகுங்கிறதுனால இதுக்கே அக்னி இருக்கு. இதுக்கு சண்டிலம்னு சொல்லுவா சிட்டின்னு சொல்லுவா சயனம் சொல்லுவா. அது நானா ஆகாரத்துல பண்ணலாம் சேர ஆகாரம் கருடாகாரம் கருட சிட்டி. அது வந்து பல அடுக்குகள் இருக்கும் அஞ்சு அடுக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளவு உயரத்துக்கு வரும். அதுக்கு செங்கல்லாம் தயார் பண்ணணும்னு சொன்னா இவ்வாறே பண்ணலாம் வாங்கி பண்றது இல்லை. அப்ப அதுக்கு வந்து ஒரு மண்ணை எடுத்துட்டு வந்து அதுக்கு ஆகாரம் எப்படி இப்படி பண்ணணும் நல்லா இருக்கு இந்த மூலைக்கு இப்படி ஒவ்வொரு செங்கலையும் அங்க வச்சிருக்கு மந்திரம் மந்திர புரதமா வைக்கணும். அந்த கிரமத்துல அதை வச்சுட்டானா கடைசியில பாக்கிறதே அது ஒரு ஆகாரத்துக்கு வருது இந்த மந்திரம் சொல்லி வச்சாரு உத்ரகோமும் அதுதான். அந்த கடைசி இஷ்டத்தை வச்சிருக்க சரமாயாம் இஷ்டகாயாம் போட்டி உத்ரத்தை சொல்லி ஹோமம் உத்ரகாய ஹோமம் அந்த சொல்லி. இப்ப என்னன்னா இப்ப அதுக்கு மண்ணு கொண்டு வரட்டமோ அது ரெண்டு பிராணிகளை கூட எடுத்துருப்போம். அதாவது அஸ்வம் ஒன்று கருதுவோம். இது அஸ்வம் எதுக்காக கொண்டு போனோம்னா எங்கெங்க மண்ணை எடுக்க போறாரோ அந்த இடத்த அஸ்வத்தை விட்டு விருத்தி வச்சுருவோம். அதாவது அஸ்வம் அந்த இடத்துல சஞ்சாரமாகும் பண்ணினா அந்த இடம் சுத்தமாகிடும்.
அதுக்கப்புறம் அதே மண்ணை எடுத்து இந்த கர்ப்பத்தால வச்சு எடுத்துடுவாங்க. அப்படி கிரமம். இப்ப அந்த இடத்துல அஸ்வத்துக்கு ஒரு ரசனை இருக்கு, ரசனா கயிறு. கர்ப்பத்துக்கும் இந்த கயிறு இருக்கு. இந்த கயிறை எடுத்து கட்டி எடுத்து வரணுமோ அந்த இருக்கணும், கயிறை பிடிக்கிறதுக்கு, கயிறை பிடிக்கிறது அந்த அதுதான் அஸ்வ கிரகணம்னு பேரு. அந்த கயிறை கையால பிடிக்கிறதுக்கு மந்திரம் இருக்கு. அதுக்கு மந்திரம் இமாம பிரம்மம் ரசாமிருதத்தை ஆரம்பிக்கிறது. இந்த மந்திரத்தை சொல்லி இந்த விதி என்ன சொல்றா, இந்த மந்திரத்தை சொல்லி அஸ்வாபிகானி ஆகிறது. அபிகானிங்கிறதுக்கு ரஜு கயிறு. அந்த அஸ்வத்தினுடைய கயிறு இந்த மந்திரத்தை சொல்லி பிடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு எப்படி இந்த விநியோக விதியில எப்படி உபயோகமாக்கு பாருங்க. இந்த மந்திரத்தினால என்ன செய்யணும், அஸ்வாபிகானி எடுக்கணுமா? அப்ப அஸ்வாபிகானின்னு திதியை இந்த திதியா ஸ்மிருதியாவே இங்க என்ன திட்டமா இருக்கும்னு கேட்டா, இந்த மந்திரம் அஸ்வத்துடைய கயிறு பிடிக்கிறதுக்கு தான் அங்கமே அங்கம்னு தெரியுது. கர்ப்பத்துக்கு கயிறு இருக்கு, ஆனா அந்த கயிறை பிடிக்கிறதுக்கு மந்திரம் அங்க இல்லையே அப்படின்னு. இதுதான் நம்ம வந்து பரிஹிம்சாவுக்கு உதாரணம். சித்தாந்திர சென்றதுக்கெல்லாம் வருது வந்து இந்த இந்த மந்திரம் ஒரு முறை இந்த விதி வந்திருக்கலன்னு சொன்னா மந்திரம் என்ன, மந்திரம் பொதுவா ரசனாம் கருத்தம் தான் இருக்கு, ரெண்டுமே ரசனா தானே. ஆக கழுதையை கயிறை பிடிக்கிறதும் குதிரை கயிறை பிடிக்கிறதும் ரெண்டுக்குமே மந்திரம் சொல்லணும் அப்படின்னு அந்த மந்திரத்தை மாத்திரம் பார்த்தா தெரியும். ஆனா விதி என்ன பண்றது, அஸ்வாபிகானி ஆகத்து கழுதை கழுதை கயிறுக்கு மந்திரம் இல்லை அப்படின்னு அஸ்வாபிகமா இருக்கு. இது மந்திர ருத்தி ருதியாக ருத்தியா மந்திரத்தை அஸ்வாபிகானி என்று சில பேர் இங்க சொன்னாதான் இங்க ருத்தியா ஸ்ருதினு சொல்லப்படாது. ஸ்ருதி லிங்க வாக்கியம்ல மூணாவது பிரமாணம் வேற சொல்ல போறோம். அந்த வாக்கிய பிரமாணத்தினாலதான் இங்க விநியோகம்னு சொல்லுவோம். வாக்கிய பிரமாணம்னா என்ன, அங்கம் பிரதானம் ரெண்டையும் போதிக்கிறதுக்கு சப்தம் இருக்கும் இல்லையா, வாக்கியமான சப்தம். அந்த ரெண்டு சப்தமும் ஒரே வாக்கியத்தில் வந்து கொடுக்கும்னு சொன்னா அப்போ வாக்கிய பிரமாணம். வாக்கிய பிரமாணங்கிறது என்ன, இது ஸ்ருதி ரீதியெல்லாம் இருக்கணுங்கிறத கேட்கல. அங்கத்தை சொல்லக்கூடிய சப்தமும் பிரதானத்தை சொல்லக்கூடிய சப்தமும் ஒரே வாக்கியத்துல இருந்தால் அது போதும். இது அங்கம் அது பிரதானங்கிறத நம்ம அப்புறம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்ப இந்த பிரதான இது அஸ்வாபிகாரம், அஸ்வாபிகாரம் பதமே இருக்கு, அஸ்வாபிகாரியும் ஆகத்து இல்லையா. அதே மாதிரி மந்திரத்தை சொல்லக்கூடிய பதம் இருக்கோ இருக்கு, இமாமகர்பன் தட்சணாமிரேசி அப்படின்னு இருக்கு. இதுதான் மந்திரத்தை சொல்லக்கூடிய பதம். ஆக ஒரே வாக்கியத்தில் அறிஞர் சொல்லியிருக்கோம். அதனால வாக்கியலா என்று வாக்கிய பிரமாணத்தினால இந்த மந்திரம் அஷ்டாபிஷானி கிரகணத்துக்கு அங்கம் அப்படின்னு சில பேர் சொல்றா தன்னா. அதை இந்த கிரந்தத்தாரத்தை கண்டிக்கிறார். அதை கண்டிக்கிறதுக்காக இது திவ்யா சக்திக்கு உதாரணம்னே இவர் சொன்னார். இப்ப அவாசனமும் வாசனமும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. அவாளும் மந்திர அங்கம் அஷ்டாபிஷானி பிரதானம்னு சொன்னான், நாமளும் அதிகாரம் அதுல வித்தியாசம் இருக்கு. ஆனா ஒரே வாக்கியத்துல ரெண்டு விதமும் இருக்கு, அதனால வாக்கிய பிரமாணத்தால அங்கம் சொல்லணும்னா இவர் சொன்னார் அப்ப சொல்லக்கூடாது, வித்தியா திருப்தியால அங்கம் சொல்லணும் அது இதுலதான் வித்தியாசம். நீங்க எப்படி சொன்னா என்ன வாக்கியம்னு சொன்னா என்ன, வித்தியா திருப்தின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா சொல்றான் தன்னா ததாபதி. நீங்க சொல்றபடியா வச்சிருந்தோமானால் வாக்கியாத் லிங்கத்த வர்ணியத்துவேன யாவது வாக்கியாத் அஸ்வாபிகானியங்கம் பவதி தாவது லிங்காத் ரசனா மாத்திராங்கத்துவம் இந்த வாக்கிய சொன்னாலும் வாக்கியத்தினால என்ன அவர் என்ன ஆபத்தையும் சொல்றேன் கிடையாது. வாக்கியத்தை விட லிங்கம் தான் பிரபலம். திருப்பி லிங்க வாக்கியம் மூணாவது இடத்துல இருக்குது, அதுக்கு முன்னாடியே லிங்கம் வந்துருக்கு, லிங்கம் பிரபலம். இந்த வாக்கியத்தை ஆலோசனை பண்றதுக்கு முன்னாடி மந்திரத்தை பார்ப்போம் இல்லையா. அப்ப மந்திரத்துல என்ன சொல்ல இருக்கு, இமா பிரசனா அதிருத்தனம் பிரசனான்னு சொல்லியிருக்கு, அஸ்வரச்சனான்னு சொல்லியிருக்கோ இல்ல. அப்ப பொதுவாக தானே சொல்லியிருக்கு. அப்ப மந்திரத்துடைய அர்த்தத்தை வச்சுட்டு பார்க்கும்போது
மந்திரம் எதை சொல்றது அப்படின்னு அதனுடைய சாமர்த்தியத்தை வச்சிருந்து பரீட்சை பண்ணி பார்க்கும்போது ரெண்டு வசனத்தும் பொதுவாக இந்த மந்திரம் அன்றும் அப்படின்னு ஆயிடுச்சு. வாக்கியத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? வாக்கியம் அதை விட துர்பலம். லிங்கத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரமாணம் வாக்கிய பிரமாணம். அதனால லிங்கம் வந்து ரெண்டு ரசனா கிரகணத்துக்கும் இந்த மந்திரம் அங்கம் அப்படிங்கறத சொல்லிட்டுனா வாக்கியம் பேசாம இருக்க வேண்டியதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நான் இப்ப என்ன சொல்றேன், புதியா ஸ்ருத்தியா விநியோகம் சொல்லும்போது ஸ்ருதி முதல் பிரமாணமா இருக்கே, ஸ்ருதிக்கு அப்புறம்தான லிங்கம். ஆக லிங்கத்தை விட பிரபல பிரமாணமாக இருக்கிறதுனாலே இது இந்த ரசம் இந்த ரசம் இப்போ அஸ்வரசனைக்கு தான் மந்திராங்கம் அப்படிங்கிறத இந்த ஸ்ருதி தீர்மானம் பண்ணி கொடுத்துருக்குன்னா லிங்கம் பேசணும் இருக்கும். அப்போ உங்களுக்கும் இது வேணும். இந்த மந்திரம் அஸ்வரசனாகிரகணத்துக்கு தான் அங்கம் அப்படிங்கிற இந்த சித்தாந்தத்தை காப்பாற்றணும் சொன்னா வாக்கிய பிரமாணத்தால் அங்கத்தம்னு சொல்றது சரியில்லை, ஸ்ருதி பிரமாணத்தால் அங்கம்னு சொல்றது தான் தேவை. இது இவர் சொல்லணும். லிங்கத்துக்கு உதாரணம்னு சொன்னா மந்திரம் எந்த அர்த்தத்தை சொல்றதுன்னு பார்த்து அந்த அர்த்தத்துல மந்திரத்தை விநியோகம் பண்றது. அது மேல வரும் ஸ்ருதி முடிஞ்சதுக்கப்புறம் லிங்கம் வரும். அந்த வாக்கியத்துக்கும் ஸ்ருதிக்கும் இங்க விரோதம் இல்லை. ஏன்னா ரெண்டும் ஒரே விஷயம். துர்பலம்னா வாக்கியம் மூணாவது இடத்துல இருக்கு, ஸ்ருதி முதல் தான், அடுத்தது லிங்கம், அதுக்கும் அடுத்தது வாக்கியம், மூணாவது இருக்கு. லிங்கத்தை நீங்க வாக்கியத்தினால இங்க விநியோகம் சொன்ன வாக்கியமும் ஸ்ருதியும் ஒத்து போறதில்ல. ஆனா வாக்கியத்தினால விநியோகம்னு சொன்னால் அதை விட பிரபலமாக விரோதி லிங்கம் இருக்கு. லிங்கம் என்ன சொல்றது, மந்திரத்தினுடைய அர்த்தத்தை பாருங்கோ, ரசனை கிரகித்தார்ல தான் இருக்கு. இவாம் அகிரம்ஹன், அகிரம்ஹன்னா அகிரம்ஹன், ரசனாம் அகிரம்ஹன், இங்க ரெண்டு பதம் போறோம் அந்த மந்திரத்துல. ரசனா கிரகணத்தை தெரிவிக்கிறதுக்கு இந்த மந்திரம் தெரிவிக்கிறதா இல்லையா? ரசனான்னு பொதுவா இருந்ததுன்னா ரெண்டு ரசனாவும் வரும் இல்லையோ, ரசனாங்கிறது கயிறு, ரெண்டு கயிறு ரசனா தானே. ஆக ரெண்டையும் கிரகிக்கும் போது இந்த மந்திரத்துக்கு லிங்க லிங்கா விநியோகம் வந்து அஸ்வரசனாகிரகணம் கர்ப்பரசனாகிரகணம் இது ரெண்டுமே ரசனாகிரகணமாக இருக்கிறதுனாலே இந்த மந்திரமும் ரசனாகிரகணத்தை சொல்றதுக்காகவே வந்த மந்திரமா இருக்கிறதுனால ரெண்டுக்குமே இந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த மந்திரத்தினுடைய சாமர்த்தியத்தினால கிடைக்கிறது, சாமர்த்தியம் தான் இருக்கு. ஆனா ஸ்ருதி வந்து அஸ்வரசனாகிரகணத்துக்கு இந்த மந்திரத்தை விநியோகம் பண்ணி விட்டு கொடுத்துன்னு சொன்னா அப்புறம் அந்த சாமர்த்தியம் பேசாம இருக்கு வேலை பண்ணாது. ஏன்னா ஸ்ருதிக்கு அடுத்தபடிதான் அது சாமர்த்தியம். ஆனா வாக்கு பிரமாண விநியோகம் சொன்னா வாக்கு லிங்கத்துக்கும் பின்னாடி இருக்கிறதுனால மூணாவது ஸ்தானத்துல இருக்கிறதுனால அதை விட பிரபலமான லிங்கம் முதல்ல வேலை. அப்ப வாக்கு தோஷம் பேசாம இருக்க வேண்டியதாக இருக்கு. அதனால உங்க சித்தாந்தம் இருக்காது. அதனால அப்படி சொல்லாதுங்க, அதாவது அதை கண்டிக்கிறார். தன்னா பிரசாதி வாக்கியாத் லிங்கஸ்ய வலியத்வேன யாவது வாக்கியாத் அஸ்வாபிதானியங்கம் பவதி. இந்த மந்திரமானது வாக்கியம் அஸ்வாபிதானிக்கு இந்த மந்திரம் அங்கம்னு சொல்றதுக்கு முன்னாடியே யாவது பவதி இந்த வாக்கியத்தை கொண்டு வந்து ரெண்டு ஒரே ஒரே வாக்கியத்துல ரெண்டு பதமும் இருக்கு, ஆகையால இந்த அஸ்வாபிதானிக்கு இந்த மந்திரம் அங்கம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த லீக என்ன பண்ணும், இதுக்கும் அங்கம் அதுக்கும் அங்கம் தான், ரெண்டுக்கும் அங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போடும். தாவது லீகாது ரசனா மாத்திர அங்கத்துவமே வரலாம். அதுக்கு ஒரு பிரச்சாந்தம் காண்பிக்கிறார். வாக்கியத்தை பாதித்துக்கு கடாக லிங்கம் விநியோகம் பண்ணுற ஒரு ஸ்தலத்தை காண்பிக்கிறார். இதை போல இங்க ஆயுதம் அப்படின்னு காண்பிக்கிறார். சோரந்தே சதனம் கிருணோமி இத்தியேவ சதன அங்கத்துவம். இது என்ன மந்திரம்னு கேட்டா, இந்த புரோடாக்கம் பண்றாங்க, இந்த புரோடாட்டத்தை வந்து எட்டு கபாலம் பதினோரு கபாலம் கபாலம் அந்த சில்லு மண்ணால பண்ணின சில்லு அகல் வெறும் ஒரு இதாக இருக்கு, கட்டத்தையா இருக்கு. அது மேல வச்சு வச்சிருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து அது மேல உள்ள சாம்பல் எல்லாம் கட்டி ஒரு பாத்திரத்துல ஆசாதனம் பண்ணும். அந்த பாத்திரத்தை ஆசாதனம் பண்றச்ச அந்த பாத்திரத்துல நெய்யை விடலாம். முதல்ல நம்ம சாதாரண இலையில முதல்ல நெய்யை விட்டு அப்படிதான் பரமாறோம். அந்த மாதிரி நெய்யை விட்டு ஒரு ஸ்தானத்தை பண்ணணும், அது மேல குருடாரத்தை எடுத்து விட்டு ரெண்டு வேலை இருக்கு. அதாவது பாத்திரத்துல நெய்யை விட்டு ஸ்தானம் பண்றதுன்னு ஒண்ணு, பண்ண ஸ்தானத்துல அந்த குருடாரத்தை எடுத்து வச்சிருக்கணும்.
உனக்கு சதன கரணம்னு பேரு, இன்னொன்னுக்கு பிரதிஷ்டாபனம், குருடாக பிரதிஷ்ட சதன கரணம்னா அந்த இடம் பண்றது மெய்ய விட்டு, பிரதிஷ்டாபனம்னு குருடாகத்தை எடுத்து வச்சு, ரெண்டு காரியம் எடுத்து. இங்க ஒரு மந்திரம், மந்திரம் என்ன, யோனம் தே சதனம் கரோ கிருணோமி, கிருணோமினா கரோமி, யோனம் தே சதனம் கருதே குருடாக, உனக்காக ரொம்ப அழகான ஒரு இடம் உட்கார்ந்துக்கிறதுக்கு யோக்கியமான சௌக்கியமான இடம் தயார் பண்றேன். கிருதஸ்த தாரையா குஷேகம் கல்பையா, உனக்கு அங்க வந்து சௌக்கியமா உட்காரத்துக்கு வரவழைந்த கிருமிங்கிறதுக்காக நிறைய மொழி எல்லாம் விட்டு அதை அழகா பண்றேன். எப்படி பண்ணிட்டோம், தத்தின் சீத அமிர்தையை பிரதிஷ்ட, நான் பண்ணிருக்கிறதே தான் இருக்கு, அதுல நீ உட்கார்ந்துக்கோ. ஸ்ரீஹீனாம் மேக சுமனச்சமானா, ஏ ஸ்ரீஹீனாம் மேகார் குருடாசத்தை சம்போதனம் பண்ணி சுமனச்சமானா, ரொம்ப சந்தோஷ மனசோட அந்த நீ உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லு குருடாசத்தை பார்த்துக்க. இப்போ இந்த மந்திரத்தை ரெண்டு வாழ்க்கை, பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் ரெண்டு இணைஞ்சு ஒரு மந்திரம் தஸ்மின்னு போட்டிருக்கப்பட்டதா, இது தஸ்மின்னா என்ன, நான் பண்ணினா அந்த இடத்துல ஒரு சிரமப்பட்டு பண்ணியிருக்கார உனக்காக இடம் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் அப்படின்னா ரெண்டு சேர்ந்து ஒரே மந்திரம். இப்போ இந்த பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் இது ரெண்டையும் ஒரே வாக்கியங்கிறதுல சந்தேகம் இல்லை, வாக்கிய பிரமாணத்தால இதை விநியோகம் பண்ண வந்தோம். ஆனால் இந்த மந்திரத்தை எப்போ சொல்லணும், மந்திரத்தை சொல்லிட்டு காரியம் பண்ணணும் முடியிருக்க, இந்த நெய்ய விடும்போது இந்த மந்திரத்தை, அதாவது இந்த சதனகரணம் பண்றச்சு இந்த மந்திரத்தை சொல்லணுமா, இல்ல சதனகரணம் பண்ணிட்டு குருடாக்கத்தை உட்காந்து வச்சிருக்க சொல்லணுமா, சம்பூர்ண மந்திரத்தை ரெண்டுமே அது பண்ண வேண்டிய வேலை. ஆனா இந்த மந்திரத்தை எங்க சொல்லணும், எதுக்கு சொல்லணும், சொல்லிட்டு செய்யணும். சதனம் நம்ம வயசுல கரோமின்னு இருக்கு, கிருணோமி கரோமில பண்ணி செய்கிறேன், அது வயசுல வர்த்தமான அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் வேலை. இப்ப நீங்க என்ன பண்ற, வெறும் வாக்கியத்தால விநியோகம் பண்ணினா சம்பூர்ண மந்திரத்தை இதுலயோ அதுலயோ அப்படி, அதாவது இடம் பண்றதுலயோ இல்ல புரோகாசத்தை எடுத்து வச்சதுலயோ விநியோகம்னு வரும். ஆனா அதை விட பிரபலமான லிங்கம் என்ன பண்றதுன்னு பாரு, இந்த மந்திரத்தை ரெண்டா பிரிச்சோம்னா பூர்வார்த்தம் இருக்கிறார்கள் நிரந்தரம் இருக்கிறோம் மனம். அப்ப பிரிக்கும்போது பூர்வார்த்தம் சதனகரணத்தை பிரகாசனம் பண்றது, உத்தரார்த்தம் பிரதிஷ்டாபனத்தை பிரகாசனம் பண்றது. அதனாலே இந்த பிரமாணத்தை கொண்டு பூர்வார்த்தத்தை சொல்லி சதனகரணம் பண்ண வேண்டியது, நெய்ய விட்டுட்டு உத்தரார்த்தத்தை புரோடார்த்த பிரதிஷ்டாபனத்தை விநியோகம் மந்திரத்தை உடைச்சிட வேண்டியது, உறைஞ்சுதான் இருக்கு, ரெண்டு பாகமா இருக்கு. பூர்வார்த்தத்தை சொல்லி அந்த பாத்திரத்துல நெய்ய விட்டு ஸ்தானம் பண்ண வேண்டியது. அப்படின்னாச்சு ரெண்டு காரியத்தையும் லிங்கம் விபாகம் பண்ணி விநியோகம் பண்றது இதா சித்தாந்தம். வாக்கியம் ஒரே வாக்கியம், ஏன்னா தப்பு கஷ்டப்படுவதற்கான பூர்வத்துக்கும் எப்ப சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் தான் ஒரே வாக்கியம் ஒரே மந்திரம். ஆனா மந்திரத்தை உரைச்சு விநியோகம் பண்றது லிங்கம், வாக்கியம் பேசாம இருக்கிறது லிங்கம் தன்னை பிரபலப்படும் இல்லையா. அப்ப அதே மாதிரி இங்கே நீங்க சொல்றபடி வாக்கு பிரமாணத்தால இந்த மந்திரம் அத்தாசானிக்கு அனுபவம்னு சொன்னீங்கன்னா அதை விட பிரபல பிரமாணம் லிங்கம் ரெண்டு லட்சணைக்கும் இது அனுபவம் சொல்லிட்டு கூட உங்களால் ஒன்று பண்ண முடியாது, அதனால அப்படி சொல்லாது. ஜோரந்தேசகனம் திருடமும் சதனான்னு தரும் திரௌத விநியோக பட்சேக்கு, நான் சொல்ற மாதிரி அந்த ஸ்ருதியால இந்த விநியோகம் அப்படின்னு சொல்லிவிட்டா ஸ்ருதி அதை விட பிரபலம், லிங்கத்தை விட பிரபலமாக யாவது லிங்காத் ரச்சனா மாத்திராங்கும் சம்பவத்தி தாவது ஸ்ருத்யா மந்திரத்து அஸ்வாபிதானியங்கும் அந்த நியமம் அஸ்வாபிதானியாம் விநியோகம் கிரியது. அதுக்கு நடுப்புற ஒரு இன்னொரு திருஷ்டாந்தம், லிங்கத்தை விட ஸ்ருதி பிரபலமா இருந்து வேலை பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றார். தாவத் திருத்தியா ஐந்திரியா கார்கபத்தியம் உபதிஷ்டே திருத்தியா திருத்தியா ஐந்திரியா ரிஜா கார்கபத்தியோபஸ்தானாங்கத்வத் இது குறித்த திருஷ்டாந்தம் அஸ்வாபிதானியாம் விநியோக கிரியதே இது யுத்தம் மந்திரத்தை அஸ்வாபிதானியங்கத்வம்
லிங்கத்தை விட திருப்பி வேகமா வேலை பண்றது, லிங்கத்தை பாதிச்சுட்டு இது வேலை பண்ணும் அப்படிங்கிறது திருஷ்டாந்தம் இருக்கிற ஐந்திரியா ஆறுபதற்கும் உபதிஷ்டது. ஐந்திரியா ஐந்திரி சங்கத்து திருப்தியாளர்கள் ஐந்திரி மீது இருக்க சொல்றது. இந்திர தேவதையை சொல்லக்கூடிய இருக்கு நாளே, இந்திர தேவதையை சொல்லக்கூடிய இருக்கு சதாகன சரீரகி நேந்திர சக்தி தாதுஷே அப்படின்னு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தினாலே இந்திரே பார்க்கலாம், இந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணலாம், இந்திர சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை தானே பண்ணலாம். ஏன்னா மந்திரத்துல இந்திர சொல்லக்கூடிய மந்திரம் ஐந்து பேர் வேற இருக்கு இல்லையா. அப்ப இந்த மந்திரத்தினால அதனுடைய மூர்த்தியை பார்க்கும்போது அதனுடைய சாமர்த்தியம் என்னன்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு இந்திர சம்பந்தப்பட்ட ஒரு காரணாவில இந்த மந்திரம் வர வேண்டும் அப்படின்னு லிங்க சொல்லு. ஆனா சிவப்பு என்ன சொல்லி கொடுப்பாங்க, ஐ இந்திரியா காரகபத்தியம் பிரதிஷ்டே காரகபத்திய அர்ஜுனி, அந்த அர்ஜுனியை உபஸ்தானம் பண்றக்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஐந்திர மந்திரத்தை சொல்லுங்க. இந்திரனுக்கும் அர்ஜுனுக்கும் சம்மதம் இல்லை. ஆனா இப்ப இந்த அர்ஜுனியை தான் சொல்றது இந்திரசக்தி அனுப்பம். இந்திரஹா இது பரிமணிச்சரியே அப்படின்னு காசு பரம ஐஸ்வரிசாரியா இருக்கிறதுனால இந்திரஹாங்கிற சப்தம் இந்த அர்ஜுனி சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனமே சொல்ல இந்திர தேவத்தையோட கர்மாவுக்கு அந்த ஐந்திரியா திருத்தியா சொல்லி இந்த ஸ்ருதி திருத்தியா சொல்லியோ இல்ல காரபத்தியம்ங்கிற திருத்தியா சொல்லியோ நம்ம வந்து திருத்தியா ஸ்ருதி வந்து திருத்தியா ஸ்ருதி எல்லாம் இல்லாத சமயத்துல அதை உபயோகப்படுத்தும். ரெண்டு ஸ்ருதியும் பிரபலம் தான். இப்போ இதுக்கு முன்னாடி உரிமை புரோக்ஷதிங்கிற இடத்துல திருத்தியா ஸ்ருதி தான், ஏன்னா புரோக்ஷதியில திருத்தியே இல்லை பார்க்கும் இல்லை. அஷ்டாவசாரி மாதத்தியங்கிற இடத்துல இப்ப சொன்னதுல அந்த திருத்தியா ஸ்ருதி ஏன் சொன்னோம்னா மந்திரத்துக்கு மேல திருத்தியே இல்லை, இசி சுத்தம் தான் அது இருக்கு. இசி இமாம் அதிர்கன் ரசனா மிருதேசி அஸ்வாமிதான் அனுமதி இசி இருக்கிறத விட மந்திரேனா அப்படின்னு திருத்தியே இல்லை. திருத்தியை இல்லாட்டா திருத்தியை திருத்தியும் திருத்தியும் ரெண்டும் இருக்குன்னு சொன்னா நம்ம திருத்தியை தான் முக்கியமா வச்சுக்கோம். ஏன்னா அமிர்தத்துக்கு அது ரொம்ப அனுகூலமாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்ப இந்த இடத்துல ஐந்தியா அப்படின்னு திருத்தியா சுத்தி இருக்கு. இந்த திருத்தியா சுத்தியால இந்த மந்திரம் அங்கம் எதற்கு அங்கம் தாரகமத்திய உபஸ்தானத்துக்கு அங்கம். நீங்க என்ன பண்றது இதுக்கு அனுகூலமா எடுத்துட்டு போ, இந்திரஹான் சொன்னா அந்த இந்திரன் இல்லை இவரே இந்திரம் தான் அதுமே இந்திரான்னு வச்சுக்கோ. அப்போ லிங்கத்தை விட பிரபலமான ஸ்ருதி விநியோகம் வேற இடத்துல அந்த மந்திரத்துக்கு பண்ணியிருக்கோம்னு சொன்னா நீங்க ஒண்ணும் பண்ணாரு. அதே மாதிரி இங்கேயும் ரசனாக ஆமான்யத்தை பிரகாசனம் பண்ணக்கூடிய இந்த மந்திரத்தை ஸ்ருதி திருத்தியா ஸ்ருதி வந்து அஸ்வரகனையில விநியோகம் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொன்னா நீங்களும் பேசாம அது ஆங்கூலமா போச்சு. அதுக்கு விரோதமா இன்னொரு காரியம் பண்ணாது. அதனால கிரௌத விநியோக பட்சத்து யாவத்து எங்காவது ரசனா மாத்திராங்கத்துவம் சம்பவத்து இந்த யாவத் தாவத்துன்னு போடுறாலும் இல்லையோ அது வரத்துக்கு முன்னாடியேன்னு அர்த்தம். நீங்க லிங்கத்தினால ஆலோசனை பண்ண ஒரு ரசனா சாமானியத்தை சொல்லக்கூடியதா இருக்கும். இன்னும் ரசனை தானே அதுவும் ரசனை தானே கருத்து பிரச்சனை அஸ்வரகே ரெண்டுக்கும் தான் பொதுவா இருக்கு. அப்படி எல்லாம் நீங்க யோஜனை பண்றதுக்கு இல்ல, யோஜனை பண்ணி தானே ரெண்டுலையும் கொண்டு வரணும். இங்க நேர கேட்டது அஸ்வரசனை எடுத்தது எடு அப்படின்னு இந்த யோஜனையும் நம்ம பண்ண வேண்டாம். மந்திரம் என்ன சொல்றதுன்னு யோஜனை பண்ண வேண்டாம். போதும் வேண்டாம் முடிஞ்சு போச்சு. அப்ப ரசனான்னு சொன்னா கர்த்த ரசனா இல்லையா ரத்த ரசனா தான் நீங்க மந்திரத்தை சொல்லிருக்கு இருந்து போக வேண்டியதான். ஐந்திரியாகார தாவது ஸ்ருத்யா ஐந்திரியாகாரகம் கார்கபத்தியம் உபதிஷ்டதே இத்யத்ர திருத்தியா ஸ்ருத்யா ஐந்திரியாகாரிகா கார்கபத்தியோபஸ்தானாங்கத்வவத் அஸ்வாபிதான்யாம் விநியோகம் க்ரியதே இதி யுக்தம் மந்திரஸ்ய அஸ்வாபிதான்யங்கத்வம். அதான் நமக்கு அபேட்சிதமான சித்தாந்தம் இப்படி சொன்னாதான் சித்தமாகும். தஸ்மாத் ஸ்ரௌதயேவாயம் விநியோகம் ஸ்ருத்யா ஸ்ருதிக்கு தான் இது உதாரணம். அவ என்ன நினைக்கின்றாருன்னா எந்த இடத்துல இசத்து பிரயோகம் பண்ணி மந்திர விநியோகம் வருதோ அங்கெல்லாம் வாக்கு விநியோகமாக தான் இருக்கு முக்காவாசி. அந்த இதுல இனியும் வாக்கு விநியோகம் சொல்லிட்டார். ஆனா சொன்னா இப்படி ஆபத்து இருக்குன்னு அமைச்சு அப்படி சொல்லாதவங்க இப்படி சொல்ல போகிறாங்க. விஷயத்துல சித்தாந்தத்துல வித்தியாசம் இருக்கு. எதாகவும் இங்கே போதி இது ஆகவங்க ஹோமாங்கத்தும் சப்தம் பாக்கி நடத்துறது குட்டியெல்லாம் விட்டுட்டாரு.
திருப்தியா திருப்தியா நிறைய இருக்கு, பாக்கியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. கடைசியில சொத்தம் இது வந்துட்டேன், நாமளே பாக்கலாம் பாக்கியெல்லாம் தாட்சியானத்திலையும் கொடுத்துருக்கேன். யதார்த்தமே யுகோதிங்கிறது ஹோமங்கிற உதேசம், ஹோமம் பண்றதுக்கு ஆதாரமான ஸ்தானத்தை விதிக்கிறது இந்த வாக்கியம். எந்த ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஹோமம்னா எடுத்து போடுறது பிரக்ஷேபம். ஆகவனியே பொதுவான விதி இதுக்கு பாரமா எத்தனையோ இருக்கும். இது ஆகவனியே யுகோதிங்கிற இந்த வாக்கியத்தினாலே ஆகவனியம் ஹோமத்துக்கு அங்கமாக விதிக்கப்படுகிறது. ஆகவனிய ரூப ஆதாரேன ஹோமம் ஹாவையே, சத்தம் நிறுத்தத்தை ஆதாரேனு சொல்றேன். பாவனையில சேரும்போது அது கரணமா சாதனத்துல போயிட்டு வரும். இந்த என்ன விபத்தி இருந்தாலும் அந்த விபத்தி எல்லாம் நமக்கு தான் காரகல் பற்றி, ஆனா அந்த பாவனையில மூணு ஆகாங்க தான் இருக்கு. சாத்தியம் சாதனம் இப்படி கிடைத்தவேதா அந்த சாதனத்துல தான் எல்லாம் போயிட்டு. அதனால ஆகவன்கிற ஆதாரத்தை கரணமாக மதிச்சுக்க வேண்டியது. அந்த ஆகவன்யாதாரக ஹோமம் குறித்து விதிக்கப்படுறதுனாலே இங்கே ஆகவனியம் ஹோமத்துக்கு அங்கம். அதுக்கு பிரமாணம் என்ன? சகசாரி பிரமாணம் ஆகவனியே சத்தமியத்தை தரணமானா அது ஆதாரமா வச்சிருந்து அங்க கரணமாக இருக்கும். பாவனைக்கு கரணம், ஹோமத்துக்கு ஆதாரம், ஆனா பாவனைக்கு கரணம். எல்லா காரணமும் மொத்தமும் அங்க கரணமாயிடும். விதிய ஒண்ணுதான் அங்க சாத்தியமாகும். ஆகவனியம் பேரு அந்த அக்னிக்கு பேரு நாமதேவில அக்னியில ஆகவனியங்கிற அக்னிய அதிகரணமாக சாதனம்னு சொல்லலாம். இந்த ஹோ அந்த பாவனைக்கு எது சாதனமாச்சுன்னு கேட்டா இது ஆதாரம் தான். பாவனைக்கு ஆதாரம் இல்லை, சத்தமியார எதுக்கு ஆதாரம்? ஹோமத்துக்கு ஆதாரம், பாவனைக்கு காரணம். அந்த கிரியைக்கு வித்தியாசம். கிரியைன்னு சொல்லும்போது ஹோம கிரியை எடுத்துருந்ததுன்னா அது ஆதாரம், ஆனா அந்த ஹோமானக்கூடமான பாவனை சொல்றோமே அதை எடுத்துட்டா அது காரணம். ஏதோ அன்மோகம் விபத்தி கிடைச்சா துரியோகோ ஜீயா. உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு விபத்தி காண்டிட்டோம், மற்ற விபத்தி எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு காணா பார்த்துக்கிட்டு. இதுவரை விபத்தி ஸ்ருதி ஆயிடுதா சமான அபிமான ஸ்ருதிக்கு உதாரணம் சொல்றா. நாலு வரைக்கும் அவரு இதை முடிச்சுட்டா அப்புறம் மேல வியாக்கரண விஷயம் சமான அபிமானம். அதாவது சப்தம் ஒரே சப்தம் ரெண்டு அர்த்தத்தை கொடுத்து அதை வச்சு அது ரெண்டுக்கும் பரப்புனா காண்டிக்கணும். பசுனா எதேகாயிச்சந்திர ஏகத்துவ பூஷ்பலோகோ சமான அபிமான ஸ்ருத்தியா காலகாணி. பசுனா எதேகம் இருக்க பசுனான நான் தெரியறதும் இல்லை. பசு சப்தத்திலிருந்து இந்த நான் எப்போ வரும் தெரியும் புள்ளிங்கத்துல ஆனோ நாத்திரியாம் அப்படின்னு பாணியை சூட்டம் பண்ணிருக்க புள்ளிங்கத்துல தான் நான் வரும். ஹரிணா ஹரிசப்தம் மாதிரி தானே மதிக்கிறோம் புரியலிங்களா? மதினா வர மத்தியா இல்லையா? அதனால நான் வரலன்னா புள்ளிங்கத்துல தான் வரும். அப்போ பசுனாங்கிற இந்த சப்தத்திலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு புற குமான்னு தெரியுது இல்லையா? புருஷ பசு அப்படிங்க அது எதிரியா தெரியுது. பசு சொல்றதுனாலும் தெரியல, பசு ரெண்டுக்கும் பொது பசுதான். ஆனா நாலு கூட்டத்தினால இந்த திருப்தியா விடுத்து இது வந்து புருஷத்தை தெரியுது. அதே சமயத்துல கரணத்தும் காரகம் திருப்தியா இல்லையா? காரகம் வச்சு கரணத்துவத்தை தெரிவிக்கிறது. அப்ப ஒரே பாகம் சப்த பாகம் நாங்கிற அந்த பிரத்யேக பாகம் இருக்கு புருஷம் கரண காரகம் இது ரெண்டையும் தெரிவிக்கிறதுனால ரெண்டுக்கும் சமான அபிமான கிருதி வந்து இந்த சமான அபிமான கிருதியை வச்சு அந்த காரகத்துக்கு பூக்கம் வந்துடும். பசு வந்து சாதனமாகணும்னா விரத பசு வந்து இல்லாத போறாரு அது புருஷ பசுவா இருக்கும், அப்பதான் அது சாதனமாகும். இது ஒரு சமயம் அங்க இல்லைன்னு இருந்ததுன்னா ஏதோ ஒரு பசு உமானோ ஸ்ரீயோ அப்படின்னு வந்துடும். ஆனா இது அங்கம்னு சொன்னதுனால இப்ப ஸ்ரீ பசு ஏகவச்சன ஏகவச்சனமாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல
இப்ப இந்த ஏகவச்சனம் என்ன தெரிகிறது, என்ன எதை தெரிவிக்கிறது? எந்த ஏகவச்சனம்? அந்த கிரியாபதத்துல இருக்கக்கூடிய ஏகவச்சனம், ஏகவசத்தை அதே கிரியாபதத்துல ஏகவச்சனத்துக்கு பிரத்யேக பாகம் தானே, தாதுபாகம் பிரத்யேக பாகம்னு பிரிச்சோம்னா பிரத்யேகம் ஏகவச்சனமாக இருக்கிறதுனாலே ஏகத்துவத்தை தெரிவிக்கிறது. அதுவே அட்டாத்து பிரத்யேகமா இருக்கிறதுனாலே, பின் பிரத்யேகமா இருக்கிறதுனாலே ஆர்த்தி பாவனையை தெரிவிக்கிறது. இந்த ஆர்த்தி பாவனை, இந்த ஏகத்துவ சங்கா, இது ரெண்டுமே ஒரே பிரத்யேகத்தினாலே தெரிவிக்கப்படுறதுனாலே சமான அதிகான சுருதி வந்தது. அந்த சுருதியை கொண்டு இந்த சங்கை அந்த பாவனைக்கு இப்படி சொன்னதால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒத்தனை நாள் அந்த ஏகத்துவத்தின் முறையிலே ஒரு நாலஞ்சு பேரை சேர்ந்து கொள்ளணும்னா பண்ண முடியாது. ஒருத்தன்னா தம்பத்தி ஒரு சகாதிக்காரர், ஒரு தம்பதியாக தான் இருந்தது தான் அந்த காரியத்தை பண்ண முடியாது. ரெண்டு மூணு எதிர்மான சேர்ந்து முடியாதுட்ட அனுப்பிச்சிக்க முடியாது. ஏன்னா ஏகத்துவம் அங்கே அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வரணும் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே இடத்துல நான் விதமான உட்காந்துக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளணும்னா பண்ண முடியும். அதனால இது வீட்டை சுத்திக்கிறது. ஏகப்பட சுருத்தியாக யாகாங்கிறது இப்ப வரது யாகத்தை செல்லக்கூடியது பிரத்யேகாதம் இல்லை, காத்து காலம். ஆனா பதம் ரெண்டும் சேர்ந்து ஒரே பதம், சமான பத சுருத்தியை வச்சுட்டு நீங்க ஏகத்தும் அந்த யாகத்தை தண்ணி. அதனால ரெண்டு மூணு பேரை வச்சுட்டு நீங்க அந்த ஒரு யாகத்தை தண்ணீங்கன்னா யாகத்துக்கு அந்த வீட்டில் முடியும். ஏன்னா பண்றவன் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. நாலஞ்சு பேரை இருந்தா அந்த அங்கத்துக்கு பங்கம் பண்ணுவிடுமே. ஒருத்தனுக்கு சொன்னா ஒருத்தன் தான், இன்னொருத்தன் கேட்க முடியாது. அப்போ ஒரு கேள்வி வருது, ஏகப்பட சுருத்தியாக யாகாங்கம் அந்த அமூர்த்தாயா சத்தியாக யாகாங்கத்தின் சுற்றி வாரம் சஞ்சை எப்படி யாருக்கு சொல்ற சஞ்சை வச்சுட்டு வெறும் சஞ்சங்கள் ஆரோக்கியம் மாதிரி ஒரு குணம் தானே, அது எப்படி யாருக்கு உபயோகப்படுவாங்க? கருத்து பரிச்சேதத்வாரா அந்த ஏகாரிய ரூப திரவி பரிச்சேதத்வாரா. அதே மாதிரி இந்த யாகத்தை பண்ணக்கூடிய யஜமானன் இருக்கானே கர்த்தா, அவனை பரிச்சேதம் பண்றது ஒரே ஒரு யஜமானன் தான். சரி, கர்த்தா சொல்றது இந்த பதவி இல்லையே, கர்த்தாத ஆக்ஷேப லட்சா ஆக்ஷேபானா அர்த்தாபத்தி கிருபா. இங்க சொல்லக்கூடிய கிருதி ஆச்சாரத்துக்கு வாச்சாரத்தமான ஒரு பிரயத்தனத்தை சொல்லப்படுறது. பிரயத்தனங்கிறது ஒரு புருஷன், அதாவது ஒரு சேத்தன இடத்துல தானே உண்டாகும். யார் பிரயத்தனப்படுறாங்க அவன் கருத்தா, கிருதி யாருக்கிட்ட ஏற்படுறதோ அவன் கருத்தா. அதனால ஒரு கர்த்தா இல்லாமல் கிருதிங்கிறது வராது. அதனால கர்த்தா அர்த்தாபத்தியா தெரியுது. ஆஷாதே நகி பாவனா உச்சதே சாத கர்த்தாரங்கினா அனுபவன்னா தம் ஆக்ஷிபதி கர்த்தாரம் ஆக்ஷிபதி. அர்த்தாபத்தியா எனக்கு கர்த்தா இருக்கிறது, அந்த கர்த்தா ஒருத்தனா இருக்கணுங்கிறது இந்த பதசுத்தியாலையும் சமானாதிகான சுத்தியாலையும் நடுக்கு வச்சு. ஆகையால ஒரே ஒரு கர்த்தா ஒரு யாருக்கு செய்யணும்னு ஆகும்.